இனியா சிரியில என்னெல்லாம் இனி அடுத்து ப்ரோமோல பத்தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, மாயாவுக்கு தீனதயாளன் உதவி பண்ணிட்டு இருக்கிற விஷயமும், தீனதயாளன் மாயா கேஸ்லயும் நம்ம விக்ரம் சார் வளைச்சி இந்த ஜெயிலுக்குள்ள அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ இந்த தீனதயாளனும் சரி, அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி இருக்கான். இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படியே ஒரு விஷயத்த அப்படியே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் விக்ரம் அதாத்தான் இருக்கிற மாதிரியும் மாயா உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கான் விக்ரம் அப்படிங்கறதுனால உடனே அந்த இடத்துல எப்படி காப்பாத்தணுமோ தீனதயாள் மாயாவை காப்பாத்தி இருக்காங்க. மாயாவோ நான் ஏதோ என்னமோ நினைச்சேன், ஆனா என்னை இப்படி வந்து வலை வீசி பிடிப்பான எதிர்பார்க்கல, நீ மட்டும் வரலன்னு சொன்னா கண்டிப்பா நான் மாட்டி இருந்திருப்பேன்னு சொல்லி தீனதயாளுக்கு அடுத்தடுத்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டேதான் இருக்க போறாங்க. இருந்தாலும் இன்னும் தீனதயாளன் ஆபீஸ்ல அதாவது யூனிஃபார்ம் போடாம இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்தும் இன்னமும் அதை பத்தின விவரம் எதுவும் வெளியே வராத நிலைமையில விக்ரம் சாருக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய சோதனைகள் காத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாயாவுடைய கேஸ்ல. இன்னொரு பக்கம் திவ்யாவுடைய கேஸ் பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கிறத பார்த்த இந்த யாழ்னியும் சரி, உன்னாலதான் என் தங்கச்சி இவ்வளவு பெரிய கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி திவ்யாவை உதறி தள்ளுறாங்க. அவங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லாத சமயத்துல நம்ம இனியா ஆதரவு கொடுத்ததுனால மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்களுக்கு தாக்க வருது, அதுவும் குழந்தை விஷயத்துல பெருசா அவங்களுக்கு பிரச்சனை பாதிப்பாயிடும் சொல்லி யாழினி பயந்துகிறது என்னவோ நியாயமான விஷயம் தான். இன்னொரு பக்கம் நம்ம விக்ரம் சர்க்கிட்டே விட்டுருந்தா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு விஷயம் சீக்கிரமா முடிச்சிருந்திருக்கலாம். தான் எடுத்து நடத்துறேன் அப்படிங்கிற பேர்ல இது எழுத்துக்கிட்டே போறது பெரிய ஒரு டென்ஷனை கொடுக்குதுன்னு சொல்லணும். இதுக்கு நடுவுல திடீர்னு நம்ம யாழ்னியும் சரி நம்ம திவ்யாவை கண்டபடி பேசி அனுப்பிட்டாங்க. அவங்களும் இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம்னு சொல்லி திவ்யாவை ஆறுதலை படுத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பதான் போறாங்க. ஆனா திடீர்னு ஒரு பார்சல் வருது, என்ன ஏதுன்னு தெரியல. வாங்கி வச்சு அடுத்த செகண்டே விக்ரம் சாரும் போன் பண்றாங்க. இந்த இடத்துல விக்ரம்க்கும் சரி தனிப்பட்ட முறையில போன் கால் வருது. உன் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், அந்த இடத்துல இனியாவை தூக்குற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதை கேட்ட உடனே அவர் பதறி போய் நீங்க நல்லா இருக்கீங்களா, ஒரு பிரச்சனை இல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு gift வந்திருக்கு எனக்கு, என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது தான் அப்போ அதை அங்கேயே வச்சுட்டு தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமா வெளியே போங்கன்னு சொல்றாங்க விக்ரம் சார். என்ன நடக்குது, ஒரே மர்மமா இருக்கே அப்படிங்கிறது நடுவுல முதல்ல திவ்யாவுக்கு உதவி செய்ய போய் அந்த ஆபீசர்கள் எல்லாமே வந்து அப்படியே நம்ம இனியா மேல கோவத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் நம்ம யாழ்னியும் கொஞ்சம் தயவு செய்து இதுல இருந்து வெளியே வந்துரு, எல்லாம் மாமா பாத்துப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீனதை சரி மாயாவும் சரி ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இனியா மேலதான் ஒரு பெரிய டார்கெட்டே வைக்க போறாங்க. என்னதான் வந்து விக்ரம்க்கு பெருசா விளையாட்டு காமிச்சாலும் அதை அவன் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறான். அதனால இந்த இனியா மேல கை வச்சா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் பயங்கர ஒரு தெனாவட்டா சில விஷயங்களை பண்ண போறாங்க. இது எதனால நம்ம இனியாவுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற நடுவுல அந்த இடத்துல இருந்து நம்ம விக்ரம் சார் தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுல இருந்து வெளியே ஓடுங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அங்கிருந்து ஓடி வந்த அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன விக்ரம், என்னாச்சு, என்ன அந்த கிஃப்ட்ல இருக்கு, எதுக்காக என்ன வெளியே வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் அதை பிரிச்சு பார்க்கும்போது பாம் செட் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. பயங்கர டென்ஷன் ஆன விக்ரம் சார் இனி வேற லெவலான ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.